இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவச பயிற்சி வழங்க உள்ளது. இதில் நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிவில் சர்வீஸ் கோச்சிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சிவில் சர்வீஸ் கோச்சிங் .com வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலேயே நோட்டிஃபிகேஷன் சொல்லிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகும் ஹெட்லைன்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் சொல்லியிருக்கும். இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்களுடைய 10-digit மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னு வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் 200 KB கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேலிட் மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் ஸ்டடி சென்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா அதன் பிறகு அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணிட்டாலோ அல்லது டிஃபெக்டிவான அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/3/2023. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ், நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்ணணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏச்சே இருக்கானு சொல்லி செலக்ட் பண்ணணும். கடைசியாக வந்து டீட்டெயில்ஸ்லாம் ப்ரிவியூ பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணும். அப்டேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் என்டர் பண்ணிவிட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணோம். மேலே ஃபீமேலானு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரிலீஜியன் செலக்ட் பண்ணும். ஹிந்துவா முஸ்லீமா செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட கேஸ்ட் எதுவோ அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம், ஃபாதருடைய ஆக்குபேஷன், ஃபாதருடைய மொபைல் நம்பர், மதர் நேம், மதருடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் என்னன்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டுடைய நம்பர், எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 500 தெரிஞ்சிங்கன்னா 500 செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மார்க் ஷீட் நம்பர், மார்க் எவ்வளோ எடுத்தீங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் என்ன சொல்லி செலக்ட் பண்ணும். யூஜினா யூஜி, பிஜினா பிஜி, 10th 12th கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிகிரி எந்த டிகிரியுடைய நேம் என்டர் பண்ணும். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அட்ரஸ் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. பர்மனன்ட் அட்ரஸ் வேறு, ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறு, எதாவது தனித்தனி என்டர் பண்ணும். சேமாக இருந்தால் சேம் சப்போ கொடுத்துக்கலாம். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் அட்ரஸ் தனியாக இருந்தால் ப்ரெசன்ட் அட்ரஸ் தனியாக என்டர் பண்ணுங்கள். சேமாக இருந்தால் சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஏச்சு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இது எல்லாமே அப்லோட் பண்ணும். இதெல்லாம் வந்து 200 KB குறைவாக இருக்கணும். சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ண உடனே வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்லோடர்னு சொல்லி க்ரீன் கலர் இஷ்யூ ஆகும். அதெல்லாம் அப்லோட் ஆன பிறகு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் எலிஜிபிள் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் என்னன்னு சொல்லியிருக்கும். அதில் நோ கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் விடோவா, எக்ஸ் சர்வீஸ் மேன் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. எஸ்என்எஸ் கொடுங்க. நோ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்ணும். இரண்டுமே சென்னையில் தான் இருக்குது. எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த சென்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதிலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியாக ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓகே ஆகிடுச்சுன்னா, அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களே கால் பண்ணுவாங்க. இதன் தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச பயிற்சிக்கு ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொண்டு பஸ்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.